அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தயிர் வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போது தயிர் வடை பண்ணுறதுக்கு உளுந்த வடை, ஒரு 4 உளுந்த வடை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்ப்போம். கட்டி தயிர் ஒரு 1/2 லிட்ரு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் மல்லித்தலை கொஞ்சம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். அடுத்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுத்தம்பு இருக்குது, தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி அதை எடுத்து வச்சுக்கிடணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் சரி அதை ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போது வந்து ஃபஸ்ட்டு தயிர் தாளிக்கணும். இது ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடணும். அப்புறம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் வந்து காயட்டும். நல்லா காஞ்சவொடனே அதில் அந்த கடுகுளுந்தம்பருப்பை வந்து போடணும். அது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இந்த பக்கம் வந்து அந்த வடை முங்குற அளவுக்கு கொஞ்சம் பாத்திரத்தில் வெண்ணி வந்து அதை கொதிக்க வைக்கணும். அது தீய வெந்நீர் கடப்பு வந்து நல்லா ஹீட்டை கூட்டி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கணும். அதை பக்கத்தில் ஒரு இடத்துல அதில் வெந்நீர் ரெடியாக வச்சுக்கிடணும். இப்போ கடுகுளுந்தம்பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே இப்போ அந்த பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பெரிய வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் இது ரெண்டையும் போட்டு நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணணும். அது ஓரளவு நல்ல ப்ரௌன் ஆகணும். அந்த மாதிரி ஆனவுடனே அப்புறம் வந்து கருவேப்பிலையும் அந்த வெங்காயத்தில் வந்து போடணும். போட்டுட்டு இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதக்கி நல்லா ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். இப்போ இதை வந்து தீயை கூட்டி வச்சுக்கலாம். இந்த அடுப்புலையும் வெந்நியும் நல்லா கொதிக்கணும், அதையும் நல்லா தீயை கூட்டி வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு அடுப்புமே நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும். இப்போ வந்து வெந்நி கொதிச்சிருச்சு. இப்போ அந்த கொதித்த உடனே அந்த அதில் வந்து இந்த வடையை அந்த கொதிக்கிற வெந்நியில் வந்து போடணும். போட்டுட்டு இப்போது வந்து அதில் ஒரு 3-4 நிமிஷம் இருக்கணும். அந்த கொதிக்க வெந்நியில் வந்து அந்த வடை வந்து கொஞ்சம் நேரம் இருக்கணும். 3-4 நிமிஷம் தான் இருக்கணும். வெந்நி கொதித்த உடனே வந்து கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப அதில் ஹை ஃப்ளேமில் இருக்க வேண்டாம். கொதிக்கிற வரைக்கும் ஹையில் வச்சுட்டு அப்புறம் வெந்நி கொதிச்சோடனே இந்த வடையை போட்டோடனே அதை சிம்மில் வச்சுக்கணும். இந்த சிம்மில் வச்சுட்டு அப்புறம் இந்த அடுப்பில் வந்து நம்ம வெங்காயம்லாம் நல்லா ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை ஆனவுடனே அதிலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அந்த வெங்காயம் ஃப்ரையிலேயே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் வேணுங்கிற அளவுக்கு ஸ்மெலுக்கு தக்கன அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு அது ஓரளவு இந்த பெருங்காய தூள் வாசனைலாம் இதாக கரெக்டாக வரும். இப்போது தயிரை வந்து அதில் விடணும். தயிரை விட்டுட்டு இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு வந்து தயிர் விட்ட பிறகு தீ வந்து வைக்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு, இந்த தயிரில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுடணும். உப்பு போட்டுட்டு இப்போ வந்து அதை நல்லா ஓரளவு நல்லா கிளறி விடணும். அப்புறம் கொஞ்சமாக அந்த மல்லித்தலை நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த மல்லித்தலையை அந்த தயிரில் வந்து போடணும். தயிரில் போட்டுட்டு இப்போ அதையும் வந்து கிளறி விடணும். இப்போ இந்த அடுப்பில் வெந்நி வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கலாம். ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். 4-5 ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த மாதிரி அந்த சிம்லே வச்சு அந்த வடை வந்து அந்த வெந்நியில் இருக்கட்டும். இப்போ வந்து அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த வடையை வந்து எப்படி அதில் போடலாம் தயிரில் வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ அந்த வடையை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிடணும். அந்த எல்லா வடையுமே அந்த தண்ணியிலேருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும். தனியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தயிரையுமே இன்னொரு ஒரு பவுலில் மாற்றிக்கிடணும். இந்த பாத்திரத்தில் இல்லாமல் இன்னொரு பவுலில் ஒரு மாற்றிக்கிடணும். இப்போ வந்து இந்த வடையை வந்து ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி புளிஞ்சு எடுக்கலாம். அப்புறம் கையில் கூட புளிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பையும் அதை புளிஞ்சிடக்கூடாது. வடை வந்து அப்புறம் இதாயிரும். அதனால் ஓரளவு அந்த அதில் உள்ள தண்ணி வர்ற மாதிரி அதில் புளிஞ்சு எடுத்துக்கிடணும். அந்த வெந்நி பூரா அதில் இறங்கியிருக்கும். அந்த தண்ணி பூரா வர்ற அளவுக்கு அதை ஓரளவு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிடணும். இப்போ அந்த புளிஞ்ச வடையை வந்து அதில் வச்சிடலாம். இப்போ அடுத்த வடை, இப்போ எல்லா வடையுமே நம்ம வந்து புளிஞ்சு அதில் உள்ள தண்ணியை பூரா எடுத்துடணும். சூடாக இருக்கும்போது கொஞ்சம் புளிய முடியாது. அதனால் வடையை கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஆறினவுடனே கை பொடுக்கிற சூடு வரும்போது நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக தனித்தனியாக இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கிடணும்.
இந்த தண்ணி பூரா அதில் ஓரளவு வடிஞ்சிடணும். இப்போ அந்த வடையை அந்த பவுலில் மாற்றிருக்கோம். மாற்றிட்டு இப்போ அந்த தயிர், வெங்காயம், அந்த தாளித்த கலவை இருக்குல்ல, அதை வந்து அப்படி ஸ்பூனால் எடுத்து அந்த வடைக்கு மேலே விடணும். எல்லா தயிரையும் அதில் வந்து விட்டுடலாம். இப்போ தயிர் இது வந்து வடையில் ஃபுல்லாக நல்லா முங்குற அளவுக்கு அதில் எல்லா தயிரும் அதில் விட்டுறணும். இப்போ அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த காயம், உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அழகாக தயிர் வடை ரெடி ஆகிட்டு இது வந்து ஒரு கால் மணி நேரம் ஊறணும். ஊறினவுடனே நல்லா ரொம்ப சாஃப்டாக நல்ல சுவையான ஒரு தயிர் வடை ரெடி ஆகிட்டு எல்லோருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.